ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்கு வாங்கியிருக்காங்க. அதை வச்சு ஒரு ரெசிபி. என்னதா குலாப் ஜாமுன் காட்டனை பார்க்குறீங்களா? ஆமாம், சக்கரவள்ளி கிழங்கு வச்சு குலாப் ஜாமுன் எவ்வளோ ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொரோனா கூட இம்யூனிட்டி பவர் கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சக்கரவள்ளி கிழங்கு அம்மா வாங்கியிருந்தாங்க. அதுலேயே ரொம்ப டேஸ்டியாக மெயினாக குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்து பீல் பண்ணிக்கோங்க. அப்படியே உரிச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை நல்லா வந்து துருவி விட்டு எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் துருவியாச்சு. இப்போது பால் பவுடர் அரை கப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பேக்கிங் சோடா அல்லது குக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்செடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பால் ஆட்டாக பிசைஞ்சாச்சு. ஸோ இதை அப்படியே 10 மினிட்ஸ் அன்சேர் வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் சுகர் 1 கப் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. 1:1 ratio தான். இதை நல்லா கொதிக்க விடுங்க. அது சரி, எவ்வளோ நேரம் கொதிக்க விடணும்? 1/2 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். அதாவது பிசு பிசுன்னு இருக்கணும். இப்போ வந்தாச்சு. இப்போது 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு ஒரு வெசலில் ஆயில் ஊற்றி அதுக்குள்ளே கீ ஊற்றி, அதாவது நெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே மாவு வச்சுருக்கோம். இதை நம்ம குட்டி குட்டியாக குலாப் ஜாமுன் ஊட்டிட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த சைஸில் பால்ஸ் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் பொறிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலரில் வரணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து சுட சுட ஹாட்டாக இருக்கக்கூடிய நம்மளோட சுக சிரப்பில் போட்டுடலாம். இதை அப்படியே 1/2 மணி நேரத்துக்கு ஊறிட்டோம். இதே மாதிரி நல்லா ஜெல்லா பால்ஸி பொறிச்சு பொறிச்சு எடுத்து நம்மளோட சுக சிரப்பில் 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுட்டோம்னா நம்மளோட ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான, சாஃப்டான நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த டேஸ்டியான ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.